சிவில் நீதிபதி பணியிடங்களுக்கான முதல்நிலை எழுத்து தேர்வு ஆகஸ்ட் 19 நடைபெற்றது. சிவில் நீதிபதி பணியிடங்களுக்கான முதன்மை எழுத்து தேர்வு நவம்பர் 4-5 நடைபெற்ற நிலையில் தற்பொழுது தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். பிரபாகரன், விவரங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்படக்கூடிய சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வு முடிவுகள் என்பது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 245 இடங்களுக்கான தேர்வு அறிக்கை என்பது கடந்த ஆண்டு June 1 வெளியிடப்பட்டு இவர்களுக்கான முதல்கட்ட தேர்வு August 19 அதே போல பிரதான தேர்வு என்பது November 4-5 இந்த தேர்வு என்பது நடத்தப்பட்டது. இதற்கான தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் அதாவது December 2023 வெளியிடப்பட்டது. தொடர்ச்சியாக ஒரு பணியிடங்களுக்கு 3 என்கின்ற அளவில் நேர்முக தேர்விற்கு இந்த தேர்வாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக கடந்த 11 நடத்தப்பட்டு வந்த இந்த நேர்முக தேர்வு இன்று மாலை 5:30 முடிவடைந்தது. அதை தொடர்ச்சியாக 2 இந்த தேர்வு முடிவுகளை அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கின்றது. மொத்தம் 245 பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட 2544 முதல்கட்ட தேர்வு எழுதினார்கள். அடுத்தடுத்த கட்டங்களாக அவர்கள் அந்த பணியிடங்களுக்கு ஏற்றார் போல அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர்களுக்கு தேர்ச்சி வழங்கப்பட்டு தற்பொழுது இறுதிக்கட்டமாக 245 சிவில் நீதிபதிகள் பணியிடங்களுக்கான இறுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தேர்ச்சி பெற்றோர், தேர்வு எழுதினோர் அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று தங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.